ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் சீரியல் ரிவ்யூ. நாளைக்கு நடக்கிற அழகு சீரியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரோமோவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். சகுந்தலாதேவியின் பாசம் வந்து இப்போ எங்கே சுதா பக்கம் போயிருமா அப்படின்ட்டு நம்ம பூர்ணா நல்லாவே பிளான் பண்ணாங்க. அதாவது தன் உயிர் போயிருமே அப்படின்னு கூட பார்க்காம கத்தி எடுத்து வயிற்றில் குத்திடுறாங்க நம்ம பூர்ணா. சகுந்தலாதேவி அவங்கள தடுத்து நிறுத்தி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, போய் அட்மிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ் பூர்ணாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஏற்கனவே என் குழந்தைய இழந்தேன், உன்னையும் நான் இழந்து துவைக்கணுமா, எதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பூர்ணா நம்ம மகேஷ்கிட்ட எந்த உண்மையும் சொல்கிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவியப்பாவும் அவங்களுடைய ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பூர்ணாவை பார்க்க. அதை பார்த்தா மகேஷ் ரொம்பவே கடுப்பாகிறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்னு ரவியப்பாவை பார்த்து மகேஷ் கத்துறாரு. அதனால் ரவி அங்கேருந்து வெளியாகிடுறாரு. பூர்ணா இத்தனையும் பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சகுந்தலாதேவி கிட்டேருந்து சத்தியம் வாங்கிறதுக்கு. அதாவது அவங்களா போய் சுதா தான் என் மகன்னு சொல்கிறத அளவுக்கு அவங்கக்கிட்ட சத்தியம் வாங்கிடுறாங்க. அதுக்காக போட்ட பிளான் தான் பூர்ணா தற்கொலை பண்ணுற விஷயம். அதை நல்லபடியாகவே நம்ம பூர்ணா சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம சகுந்தலாதேவி எப்படி தன்னுடைய மகளை அவங்க ஏற்றுக்க போகிறாங்க, சகுந்தலாதேவி பூர்ணாவை எப்படி எல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.